நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆடிக்கான தயாரிப்பு வீடியோ வந்து நம்ம ஆடித்திருவிழா அப்படின்னு போட்டிருக்கோம். அதில் ரெண்டாவது வீடியோ இது. இது வந்து பார்த்திங்கன்னா க்ரோ பேக்கு நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து க்ரோ பேக்கு அப்படின்னு இல்லை, நீங்கள் எந்த தொட்டியில் வச்சாலும் சரி, இல்லை எண்ணெய் கேனில் வச்சாலும் சரி, இல்லை தண்ணி வாட்டர் கேன் பெரிய வாட்டர் கேனில் வச்சிங்கனாலும் சரி, எல்லாத்துக்குமே இதே குறிப்புகள் தான். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம ஃபில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா லைக்ஸும் கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். இதுதான் வந்து நான் வாங்கியிருக்கிற க்ரோ பேக்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா துளைகள் இருக்குது. எந்த ஒரு பாட்டாக இருந்தாலும் கீழே துளைகள் இருக்கிறது ரொம்ப நல்லது. இதே வந்து நீங்கள் பிளாஸ்டிக் தொட்டிலாம் எடுத்துருந்தீங்க அப்படின்னா கீழே நிறைய துளைகள் போட்டுக்கோங்க. இதே வாட்டர் கேன்னாலுமே மேலே பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. டிரான்ஸ்பேரண்ட்டாக இருந்ததுன்னா அது பாசம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு பாட்டிலனாலும் டிரான்ஸ்பேரண்ட்டாக இருந்தால் அதில் நீங்கள் வைக்காதீங்க. நான் வந்து கீழே வந்து இந்த இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு இது பூவாப்பூல் மரத்துலேருந்து கொட்டுனா அந்த விதையும் அதுக்கு மேலே இருந்து அந்த தோலும் பாடும், அதை நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். இதை தான் வந்து நான் கீழே ஒரு லேயர் வந்து போட போகிறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஈஸியாக கீழே போயிடும். இது இல்லை அப்படின்றப்போ நீங்கள் தேங்காய் நார் சேர்த்துக்கலாம். கடலை தோல், நம்ம நிலக்கடலை தோல் இருக்குல்ல, அதை வந்து நம்ம கீழே அடியில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த குச்சி குச்சியாக இருக்கும்ல, நம்ம வந்து மரம் வளர்க்குறோம் அப்படின்னா மரத்துலேருந்து கிளைகள் கொட்டும், அதோடைய கூட சின்ன சின்ன ட்விங்ஸ் மாதிரியான சின்ன சின்ன குச்சிகள்லாம் கொட்டும். அந்த மாதிரி குச்சிகள் இருந்தாலும் சரி, பாருங்கள் இதில் வந்து நான் முருங்கைக்காய், எங்கள் வீட்டில் முத்தி கீழே விழுந்த முருங்கைக்காயை வந்து நான் உள்ளே வைக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு சாலிடாகவும் அதே நேரத்தில் நல்லா அந்த மாதிரி வைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கிற பொருட்களை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். இதுக்கு மேலே நான் செகண்ட் லேயராக என்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீடு இந்த மரங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இலைகள்லாம் கொட்டி அந்த இலைகள்லாம் வந்து மக்கி அரைகுறையாக மக்கி அப்படி இருக்குது. இது வந்து மக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து கீழே நல்லா ஒரு பாதி அளவுக்கு, இந்த க்ரோ பேக்கில் பாதி அளவுக்கு போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20 நாள் நல்லா மக்கின்னா அமுங்கிரும். அதனால் வந்து நம்ம நிறைய போடலாம், தாராளமாக நம்ம நிறையவே ஒரு பாதி பேக்கே போடலாம். அதுக்கப்புறம் இது வந்து காவாசி பேக் ஆகிடும். இது நம்ம வேறு இந்த அளவு ரீச் பண்ணும்போது, நம்ம செடி வளர்க்கும் போது வேறு கீழே தர அந்த கீழ் நோக்கி அந்த நம்ம மக்கு போட்டிருக்க இடத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மக்கு இன்னும் நல்லா மக்கி போயிருக்கும், நல்ல ஒரு சத்தாக இருக்கும், நிறையா வந்து காய் காய்க்கும். இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பாதி பேக்கில் வந்து கீழே அந்த தேங்காய் நாரும் மேலே வந்து அந்த மக்கும் போட்டு ஃபில் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நம்ம வந்து மண்ணை, நம்ம தயாரித்து வச்சுருக்கிற மண்ணை வந்து போட்டுடலாம். நான் எப்படி மண் தயாரிச்சிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, எனக்கு கார்டன் சாயில் வந்து ஒரு 45% கிட்ட கார்டன் சாயில் போட்டிருக்கேன். ஒரு 25% கொக்கோ பீட்டு போட்டிருக்கேன். ஒரு 25% வந்து பார்த்திங்கன்னா வேர்மி கம்போஸ்ட் வந்து போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 5%க்கு நம்ம ட்ரைகோடர்மா வெரடி, பாஸ்போ பாக்டீரியா இந்த மாதிரி பவுடர்கள்லாம் இருக்கும், உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி வேப்பம் புண்ணாக்கு அந்த 5%-4% வந்து வேப்பம் புண்ணாக்கு தான் போட்டிருக்கேன். கடுகு புண்ணாக்கு இருந்தது அப்படின்னா கடுகு புண்ணாக்கும் போட்டுக்கலாம். நான் வந்து கடுகு புண்ணாக்கு வந்து இன்னும் ஒரு 15 நாள் கழித்து அந்த விதை போட்டு செடி ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை கடுகு புண்ணாக்கு கொடுப்பேன். இந்த விகிதத்தில் தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். மண் கலவையை கலந்து உடனே போட்டுற மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 15 நாளாவது அந்த மண் கலவையை ரெடி பண்ணி வச்சிருவேன். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வந்து நான் மிக்ஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம கீழே தேங்காய் நார் போட்டோம், அதுக்கப்புறம் அந்த மக்கு போட்டோம், அதுக்கப்புறம் இந்த மண் போட்டு நம்ம ஃபில் பண்ணியாச்சு. க்ரோ பேக்கையும் இல்லை தொட்டி எந்த தொட்டியுமோ அப்படி தரையில் நம்ம டைரெக்டாக வைக்கக்கூடாது. நான் ஸ்டாண்ட் ஆர்டர் கொடுத்துருக்கேன், அது வந்துடும், வந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். அது வரைக்கும் தான் வச்சுருக்கேன். கீழே அப்படி வச்சிங்கன்னா ஒருவேளை அந்த மழை பெய்கிற காலங்களில் ஸ்னெயில் இந்த மாதிரி ஏறி மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு செங்கலோ இல்லை ஒரு ஸ்டாண்டோ போட்டு வைங்க. இதில் எல்லாம் நம்ம முடித்ததுக்கப்புறமா ஃபில் பண்ணதுக்கப்புறமா அந்த மண் நல்லா 15 நாள் தயாரித்து வச்ச மண்ணாக இருக்கணும். இதுக்கப்புறமா கொஞ்சமாக ட்ரைகோடர்மா நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி மேலால் ஊற்றி விட்ருவோம். ஊற்றி விட்டுட்டு ஒரு 2 டேஸ் கழிச்சு, எஸ் முதலே நம்ம போட்டிருக்கோம் ட்ரைகோடர்மா, இருந்தாலும் இன்னொரு தூரம் போட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா உள்ளே இருக்கிற மண்புழுக்களும் நல்லா வளரும். அதே நேரத்தில் மண் இன்னும் கொஞ்சம் வளமாகும், ஃபங்கஸ் அட்டாக் வந்து பயம் இருக்காது. இது மெயினாக வந்து நம்ம செடிகளுக்கு ஃபங்கஸ் அட்டாக் வர்ற பயம் இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சமாக ட்ரைகோடர்மாவை ஒரு 10 லிட்டர் தண்ணியில் கலந்து இந்த மாதிரி மண் முழுவதுக்கும் நல்லா ஊற்றி விட்டுருங்க. இந்த ஊற்றி 2 நாளைக்கு அப்புறமா விதைகள் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு மழை பெஞ்சிட்ருக்கு,
இல்லை தண்ணி ஊற்ற முடியல, தண்ணி முதலே ஈரமாக இருக்குது மண், அப்படின்னா இது மேலே நீங்கள் ட்ரைக்கோடர்மாவை இந்த மாதிரி தூவியும் விடலாம். இன்னும் தொடர்ந்து வர்ற ஆடிக்கான பதிவுகளை பாருங்கள். நம்ம வந்து ஆடியை உண்மையிலே ஒரு திருவிழாவாக நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.